ஒரு வருடத்துல சுமார் 17.9 மில்லியன் மனிதர்கள் உலகம் முழுவதும் இதய நோயால இறந்து போறாங்க. இதுல இருந்து தப்பிக்க கடந்த 50 ஆண்டுகளா சயின்டிஸ்ட் செயற்கை முறையில இதயமா உருவாக்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆஸ்திரேலியாவை சேர்ந்த சயின்டிஸ்ட் டேனியல் டிமிஸ் பைவேக்கோர்னு சொல்லப்படுற செயற்கை இதயம டைட்டானியம் உலோகம் மூலமா உருவாக்கி இருக்காரு. இந்த செயற்கை இதயத்தை ஸ்பின்னிங் டிஸ்க்னு சொல்லப்பட்ட டெக்னாலஜி மூலமா உருவாக்கி இருக்காங்க. இது மனிதனோட இதயம் மாதிரி தத்ரூபமா வேலை செய்யவில்லை என்றாலும் மனிதனோட உடல் முழுவதும் ரத்தம் அனுப்ப உதவுது. இந்த செயற்கை இதயத்தோட மைய பகுதியில காந்தம் பொருத்தப்பட்டு இருக்கு. இந்த காந்தம் இடையில டைட்டானியம் உலோகமால உருவாக்கப்பட்ட வட்டமான குழாய் இருக்கு. இந்த செயற்கை இதயத்தை மனிதர்களுக்கு முழுமையா பொருத்தி இன்னும் சோதனை பண்ணல. இதய மாற்று அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய மனிதர்களுக்கு இந்த செயற்கை இதயம் தற்காலிகமா பொருத்தி பரிசோதனை பண்ணியிருக்காங்க. மற்றும் சில விலங்குகளுக்கு இந்த செயற்கை இதயத்தை பொருத்தி சோதனை பண்ணியிருக்காங்க. இந்த செயற்கை இதயம் பெரும்பாலும் அடுத்த வருடம் மக்கள் பயன்பாட்டுக்கு வரலாம்னு குறிப்பிட்டிருக்காங்க.